வணக்கம். மனிதர்களுடைய வாழ்வின் யதார்த்தத்தை மூன்று வரியில் கவிதை போல சொல்லியிருக்கிறார். சிறுதுளி பெரு வெள்ளமாதல் போல, நீ என்பது நீ, நீ நம் சக மக்களின் சிறுதுளி, நம் குடும்பம் ஒரு குட்டி சமூகம், இந்த சமூகம் நம்மின் மொத்த உருவம். எனவேதான் சமூக விஞ்ஞானிகள் சமூக அக்கறையோடு வாழ்தல் என்கிறார்கள். சமூக அக்கறையோடு வாழ்தல் என்பதும் சொரணையோடு வாழ்தல் என்பதும் பெரிதாக வித்தியாசமில்லை. இந்த வசனங்களை நினைத்து பாருங்கள். வாழ்ந்தால் சொரணையோடு வாழ்ந்தோம், கீறுகிறான் நம் கழுத்தை கிழிப்பதற்காக, உருகிறான் நம் இரத்தத்தை குடிப்பதற்காக, மெல்ல மெல்ல குழி தோன்றுகிறான் நம்மை புதைப்பதற்காக. வாருங்கள், கற்போம், கற்பிப்போம், எதிர்ப்போம், அணிதிரள்வோம், போராடுவோம், வாழ்ந்து காட்டுவோம். ஏனுங்க, சமூக பிரச்சனைகளை தலையை நுழைச்சு வெற்றியா வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க என்கிறீர்களா? சமூக பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் ஓடி ஒழுவீர்களா? நாயாக விரட்டி கடிக்கும். சமூக பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் ஓடி ஒழிந்தால் நாயாக விரட்டி கடிக்கும். தனிமரமாக நிற்பீர்களா? புயலாக வந்து சாய்க்கும். எலிகளாக இருட்டில் ஓடி ஒழிவீர்களா? பூனையாக வந்து வேட்டையாடும். நம்மை பாதுகாப்பதா பலி கொடுப்பதா? முடிவு உன் கையிலோ என் கையிலோ அல்ல, நம் சமூகத்தின் கையில். நீங்கள் விட்டாலும் சமூகம் நம்மை விடுவது, சிறுவர்கள் நாய் விரட்டுவது போல. ஆத்துக்குள் மூச்சு மூச்சி செத்திருக்கிறீர்களா? நாளை கேட்பார்கள் நமது பிள்ளைகள், நேற்று பிறந்தவர்கள் போல் இருந்தார்கள், நெடுநெடு என்று வளர்ந்து விட்டார்களே என்று பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து பூரித்து மகிழ்வோமே பெற்றோர்களின் பேரன்பை போல. அப்பொழுது நம் பிள்ளைகள் நம் கண்களை பார்த்து கேட்பார்கள், பெருசாயங்களை பெற்றுட்டீங்களே, பெருசாயங்களை பெற்றுட்டீங்களே, ஆரம்பத்திலேயே நீங்க சமூக அக்கறையோட இந்த சமூகத்தை சரி செஞ்சிருந்தா இந்த கேவலமான அடிமை வாழ்க்கையும் வாழ வழி என்ற இந்த சமூகமும் எங்களுக்கு வாய்த்திருக்குமா? இந்த கேள்வி, இந்த கேள்வி நம் மூச்சை முட்டும், நெஞ்சு வலிக்கும். சொல்வதற்கென்று எந்த பதிலும் நெஞ்சு நிற்காது. நீங்களே சொல்லுங்கள், நாம் இறப்பதற்கிடையில் என்ன செய்ய போகிறோம்? நீங்களே சொல்லுங்கள், நாம் இறப்பதற்கிடையில் என்ன செய்ய போகிறோம்? நன்றி.